ஹாய் மக்களே, எப்படி இருக்கேன்? காலையில் டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க மணி 9 ஆகிடுச்சு. இப்போ தான் எந்திரிச்சேன், போயிட்டு குளிக்கணும். அதுக்கு முன்னாடி துணி எதுவுமே துவைக்கலை. துணி துவைக்கணும், இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால லேட்டாக தான் எந்திரிச்சேன். போயிட்டு துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு வந்தவங்ககிட்ட பேசுகிறேன். ஃபைனலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன், துணியும் துவைச்சி முடிச்சிட்டேன். இன்னும் துணி வடிய தண்ணி வடிகிறதுக்காக வச்சுருக்கேன். தண்ணி வடிஞ்சோடனே எடுத்து காய போட்டுட்டு வேலைக்கு கிளம்பிட வேண்டியது தான். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பார்ட்டி இருக்குது, எல்லாம் வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் போயிட்டு குபுஸ் வேறு வாங்கணும். இன்னும் நிறைய வேலை இருக்குது, தலைக்கு மேலே வேலை இருக்குது. போகிறோம், ஃபைனலி துணியும் காய போட்டாச்சு. குபுஸ் வாங்க போகலை. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா எங்கள் அண்ணன்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். அப்படியே நானே போனாலும் எப்படியும் அதுக்கு மூடிடுவாங்க, ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால் மூடிடுவாங்க. நான் போகிறதுக்குள்ளே மூடிடுவாங்க, அதனால் குபுஸ் வாங்க முடியாது. எங்கள் அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணேன். எங்கள் அண்ணன் ஃபோன் பண்ணோடனே அங்கே வீட்டு ஜம்மியால் தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி சரி, வரும்போது வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அண்ணன் ரூமுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். குபஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன், உள்ளே இருக்க அப்படியே குபஸ் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கேன். குபஸ் எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். இதுதான் அடுப்பு, இங்கே மாவு எல்லாம் எடுத்துகிட்டு வச்சாச்சு. இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. சுட வச்சு அது மேலே ஊற்றி அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்குள்ளே எடுத்து வச்சிட வேண்டியது தான். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வேலை. இந்த ப்ரெட்டு காலையிலேருந்து செஞ்சிட்ருந்தோம். இதெல்லாம் ஓவனில் வச்சு செஞ்சது. அதே போல் இந்த ப்ரெட்டு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தப்தூன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த சப்பாத்தி மாதிரி செஞ்சு இது தனியாக இருக்குது. எப்படியும் 10 கிலோ மாவு இருக்கும் இதெல்லாம் செய்கிறது. இங்கே கீழேயும் இருக்குது. அதே போல் இங்கேயும் காலையிலேருந்து கோழி கோழி இதெல்லாம் செஞ்சிட்ருந்தோம். காலையிலேருந்து ஒரே வேலை. அவ்வளோத்துக்கு அடுத்தது இங்கே இது தனியாக இருக்குது. மொத்தமாக இதெல்லாம் சேர்த்தினா 10 கிலோ மாவு. இதெல்லாம் செஞ்சுட்டு பார்த்தீங்க டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 2:30 ஆகிடுச்சு. அப்போ காலையில் ஒரு டீ குடிச்சிட்டு 2 ப்ரெட்டு சாப்பிட்டேன், இல்லை நாளைக்கு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேலை காலையிலேருந்து. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாம் வந்து சப்பாத்தி செஞ்சு அதுக்கு மேலே அன்றைக்கி மஹியாவை வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அந்த மஹியாவை வச்சு இதெல்லாம் செய்யணும். மஹியாவை அது எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். தெரியும், இதுதான் வாங்கிட்டு வந்த மஹியாவா. இதை பாருங்கள், இதை எடுத்து இதில் அப்படியே சப்பாத்தி மாதிரி போட்டு பரட்டி அதுக்கப்புறமேட்டுக்கு இதை வந்து அப்படியே எடுத்து மடித்து இதுக்குள்ளே எடுத்து வச்சிடணும். இதுக்கு பேர் தான் மஹியாவா. டைம் பார்த்தீங்கன்னா 6:45 பக்கமாக ஆகிடுச்சு. எங்கள் மேடம் இப்போ தான் வெளியில் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த குபுஸ் ஒன்று செஞ்சிட்ருந்தோம். காலையிலேருந்து அதுதான் வேலை. காலையில் 12 மணிக்கு ஆரம்பித்தோம், இன்னும் முடியலை. அப்புறமேட்டுக்கு நடுவில் தொழுகி போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அதே தான் வேலை. மதியம் சாப்பிட்றதுக்கு 4 மணி போல் 1/2 மணி நேரம் நிறுத்தினோம். இன்னும் அந்த குபுஸ் செய்கிறது முடியலை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மேடம் இப்போ வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, கால்லாம் வலிக்குது. அப்புறமேட்டுக்கு பையனும் வெளில போகிறானா, பையனை எங்கே கொண்டு போய் விடணும்னு தெரில. அதே மாதிரி மேடம் வந்து அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரத்துக்கு வராங்க என்ன ஏதுன்னு. மக்களே டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 8:45 ஆகிடுச்சு. மேடம் கூப்பிட்டு போயிட்டு உமரையில் விட்டேன். உமரையா அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க. அதே போல் பையனை கூப்பிட்டு போயிட்டு ஷாமியால் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் விட்டுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 10:30 வந்து கூப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் உமரியா ஜம்மியால் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பசிக்குது, ஏதாவது போய் சாப்பிட்லான்னு பார்க்குறேன். இங்கே உமரியா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்வானியான்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லாம். இல்லைன்னு சொன்னாக்கா இங்கே மத்தாமல் ஒன்று இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அதோ இங்கே ஒரு மத்தாமல் இருக்குது உமரியா ஜம்மியால், அங்கே போய் சாப்பிட்லான்னு பார்க்குறேன். பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா பர்வானியா போயிருந்தேன். பர்வானியா போயிட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு போனாக்கா அங்கே கடை இருந்துச்சு, பட் பார்க்கிங் சுத்தமாக கிடைக்கல. ரொம்ப நேரம் தேடி 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 பார்த்து சுத்தமாக பார்க்கிங் கிடைக்கல. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே திரும்பி உமரியா ஜம்மியாவுக்கே வந்துட்டேன். ஜம்மியா வந்துட்டு இங்கேயே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ஷவர்மா இருக்குது, அதே போல் நிறையா சம்மன் இருக்குது சாண்ட்விச். அதனால் என்ன போய் சாப்பிட்றோம் அப்படின்னு பார்ப்போம்.
சப்பாத்தி வாங்கிட்டேன். சப்பாத்தியில் கோழி வச்சு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த போண்டா வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு வந்த சப்பாத்தி அலுமினியம் ஃபாயிலில் சுற்றி தந்தாங்க. ரெண்டு பரோட்டாவில் கோழி வச்சு தருவாங்க. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. சப்பாத்தியும் நல்லா தான் இருக்குது. நம்ம ஊர் சப்பாத்தி அந்த புரோட்டாவும் நம்ம ஊர் புரோட்டா மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஏன்னா அந்த சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டேன். அடுத்தது போயிட்டு ஒரு பெப்சி ஒன்று வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன். சரிங்களா, பெப்சி வாங்குறதுக்கு ஜம்மியாக போனேன். ஏன்னா மற்றாம் போனால் அவங்க 150 காசு, இங்கே போனால் இவ்வளோ 75 காசு தான். அதனால் ஜம்மியாக போய் ஒரு பெப்சி வாங்கிட்டு வரலான்னு போகிறேன். சொன்னாக்கா 9:30 ஆயிடுச்சு. இப்ப வந்து பையன் போன் பண்ணி, எங்க மேடத்தோட பேரை போன் பண்ணி, இந்த மாதிரி நான் அகமதியில் இருக்கேன், நான் லொக்கேஷன் அனுப்பிச்சு விட்றேன், வந்து எனக்கு கூட்டு போய் ஹல்தியில் விட்டுரு அப்படின்னு சொல்லியிருக்கான். அதனால் லொக்கேஷன் அனுப்பணும். இன்னும் அனுப்பினோடனே அங்கே போகிற அகமதி போகிற வழி தெரியும், பட் அகமதியில் வந்து எங்கே இருக்கான்னு தெரியாது. அதனால் அங்கே போயிட்டுருக்கேன். இப்போ அகமதி போயிட்டுருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 9:50 ஆகிடுச்சு. பையனை கூப்பிட்றதுக்காக நான் இங்கே வந்துட்டேன். எங்கள் அகமதியில் அகமதி வந்துட்டு நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் பண்ணிவிட்டு வெளில வந்தால் அவனுக்கு ஃபோன் அடித்தேன், இந்த மாதிரி நான் வெளில இருக்கேன்டா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடித்தேன். நீ வந்து 10:30 வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா அப்படின்னா, இல்லைடா மேம், உங்கள் பாட்டி அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன், அங்கே உமரையில் விட்டுட்டு வந்திருக்கேன், அதனால் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நான் உன்னை கூட்டிகிட்டே போயிடுறேன் அப்படின்னா, இல்லை இல்லை நீ வெயிட் பண்ணு, நான் பசங்களோட இருக்கேன், அதனால் நான் இப்போதைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறமேட்டுக்கு எங்கள் மேடத்துக்கு ஃபோன் அடித்து பேசினதில், இல்லை நீ வந்துடு, அவன் வரும்போது டாக்ஸியில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அங்கேருந்து வந்தது இப்போ வேஸ்ட்டாக போச்சு. எவ்வளோ தூரம் அகமதி அங்கே அவ்வளோ தூரம் இருக்குது, இப்படியே அங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் பக்கமாக இருக்கும். 35 கிலோமீட்டர்லேருந்து 40 கிலோமீட்டர் பக்கமாக இருக்கும். அங்கேருந்து இங்கே வந்து வேஸ்ட்டு, பெட்ரோலு தான் வேஸ்ட்டு. இப்போ நான் வந்து திரும்பி அங்கே போயிட்டுருக்கேன் ஓமரியாவுக்கு எங்கள் மேடத்தை கூப்பிட்றதுக்கு. பார்ப்போம். அகமதியில் பையன் லொக்கேஷனுக்கு வந்துருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் என்னது ஒரு
எப்படி சொல்றது, நான் கொய்த்துல இந்த மாதிரி ஏரியா பார்த்ததில்ல, அகமதியில் இங்கே இருக்க வீடுங்களை மாதிரி எங்கேயுமே பார்த்ததில்ல. இந்தியாவில் ஒரு தடவை புனேயில் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா புனேயில் மிலிட்ரி கேம்ப்லாம் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து பாம்பே சேப்பர்ஸ்னு ஒரு இடம், அங்கே போயிருந்தேன். அந்த இடத்துல போய் பார்க்கும்போது வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எப்படி இருந்துச்சுன்னா, அப்படியே நேராக லைன் லைனாக அப்படியே நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு அப்படியே பார்த்து கரெக்டாக கணக்கச்சிதமாக கட்டின மாதிரி இருக்கும். அந்த மாதிரியே இங்கேயும் இருக்குது, நேராக ரோடு போட்டிருக்காங்க. அதே போல் நேராக வீடுங்கள்லாம் நேர் நேராக இருக்குது. அதே மாதிரி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா சதுர சதுரமாக தான் இருக்குது. இப்போ நம்ம டிசைனாக கட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை, ஏதோ அப்பார்ட்மெண்ட் கட்டின மாதிரி லைனாக கட்டி விட்ருக்காங்க. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஏரியா பார்க்குறதுக்கே அப்படியே புதுசாக இருக்குது. இந்த மாதிரி நான் பார்த்தது இல்லை கொய்த்தில், எங்கேயுமே நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. கொய்த்தில் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிராஸாக இருக்கும், இல்லைனா பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்குது பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே என்னென்னு பார்த்தா டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அகமதி வந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை, அந்த மாதிரி இருக்குது வீடு. மக்களே டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 11:30 ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து எங்கள் மேடத்தை வீட்டில் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு இப்போ தான் வந்து வண்டியை கொண்டாந்து பள்ளிவாசலில் பார்க்கிங் போட்டிருக்கேன். அவ்வளோதான், இன்றைக்கி டியூட்டி முடிஞ்சிச்சு. நாளை காலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மொதல் வேலையாக டியூட்டி வந்து 20 dinar காசு கொடுத்துட்டு போயிட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆயில் சேஞ்ச் பண்ண வேலை இந்த வண்டிக்கு இல்லை அந்த வண்டிக்கு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்க பெஜரோவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 4 நாளைக்கு தான் போகணும். நாளைக்கு வந்து அந்த வண்டிக்கு போகணும், அந்த ஹுண்டாய்க்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இங்கேருந்து ஷோய்க்கு போகணும். ஷோய்க்கில் தான் வந்து இது இருக்குது ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அங்கே கம்பெனி, அதனால் அங்கே போயாகணும். காலையில் சீக்கிரமாக வந்துருக்கணும், 8 மணிக்காவது அங்கே இருக்கணும். சரிங்களா, இந்த வீடியோ அவ்வளோதான். நாளையோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.